குற்றாலத்தில் சம்மர் சீசன் குளிச்சு முடித்த உடனே நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பீஸ்ஃபுல்லான பிளேஸ் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியோடு போயிருந்தாலும் சரி, கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஏஏஆர் ராயல் ரிசார்ட் தான். நீங்கள் வெளியேருந்து பார்க்கும் போதே தெரியும் இந்த ஏஏஆர் ராயல் ரிசார்ட் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்கன்னு. அண்ட் இந்த ராயல் ரிசார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக செங்கோட்டையிலேருந்து குற்றாலம் போகிற ரோட்டில் இருக்குது. அண்ட் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருந்து நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸை 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ 500 மீட்டர் தூரத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கள் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் நிறைய ஸ்டே ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் நல்ல நல்ல பிளேஸ் ஸ்டே பிளேஸ் இருக்கோ அதெல்லாமே நாங்கள் போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். குற்றாலம் போனால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் இது ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிறதுக்கு இந்த ரூமோட ரெண்ட்டு 2000 ருபீஸ். அண்ட் நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். ஸோ 4 பேரும் டிவைட் பண்ணி ஆளுக்கு 500 ருபீஸ் கொடுத்து ஸ்டே பண்ணோம். குற்றாலத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டே 500 ருபீஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ரொம்பவே ஒர்த் தான். நமக்கு இங்கே ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் எல்லாமே பச்சை பசைன்னு இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அது பக்கத்துலேயே கார்டன் இருக்குது. அண்ட் உங்களுக்கு காற்று எல்லாமே சூப்பராக வரும். நீங்கள் நான் ஏசி ரூம் எடுத்தால் கூட கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஸ்டே பண்ணலாம். நாங்கள் நான் ஏசி ரூம் தான் எடுத்திருந்தோம், ஏன்னா அங்கே போகும்போது கிளைமேட் வந்து ரொம்பவே ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸோ நான் ஏசி ரூமில் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு இடம் தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. இந்த மாதிரி 10 ரூம் இருக்குது. ஸோ 10 ரூமே இதே சைஸில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய ஃபுல் புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்கள நீங்கள் கால் பண்ணி டைரெக்டாக புக்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் சீசன் டைமில் இவங்களுடைய புக்கிங் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு வர்றது நமக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பக்கத்தில் இருக்க ரூமும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கேட்கும் போது கேட்டே வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எனக்கு இந்த மாதிரி ரூம் வேணும்னு கேளுங்கள், அவங்க கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் காரில் வரீங்க, இல்லைனா ஒரு பெரிய டெம்போ ட்ராவலில் ஃபேமிலியாக வந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ கார் பார்க்கிங்க்கு உங்களுக்கு ஃபுல் சேஃப்டி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஒரு 100% சூப்பர் பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் பக்கத்தில் எல்லா ரூம்ஸுமே இதே மாதிரி தான் இருக்குது, அதையும் பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ பெரிய ரூம் வேணாம், சின்ன ரூம் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீழே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ரூம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ரூமை கேட்டு வாங்கிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு மினி ஹால் இருக்குது. சப்போஸ் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்தீங்கன்னா வெளியே உட்காந்து பேசுகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. உள்ளே உங்களுக்கு ஒரு சூப்பரான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபுட்டை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏஏஆர் ராயல் ரிசார்ட்க்கு ஆப்போசிட்லே ட்ரிசில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணாலும் இங்கேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அது ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட், ஃபுட்டு வந்து சூப்பராகவே இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் குற்றாலம் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நாங்கள் ரெஸ்டாரண்ட் க்ளோசிங் டைமில் போனதுனால டேபிளில் உட்காந்து சாப்பிட முடியல. ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே பார்சல் வாங்கிட்டு ரூமில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம். அண்ட் நீங்கள் இங்கே போனீங்கன்னா ஃபலுடாவை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே ராஜான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் உங்களுக்கு ஃபலுடா வேறு லெவலில் போட்டு தருவார். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஃபலுடாவை சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.